எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் 31ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு ஒரு ரஜினி காவலனா என்ன உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் வந்து ரஜினி சார்கிட்ட ஒரு அரசியல்வாதியா வந்து நானும் எதிர்பார்த்தேன், ஏகப்பட்ட ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இவ்வளவு பெரிய ஆளுமை உள்ள ரெண்டு கட்சிகள் இருக்கும்பொழுது அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு 234 தொகுதியிலும் தனியா நிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன மாதிரி ஸ்டாண்டிங் எடுக்க போறாரு, என்ன மாதிரி அரசியலை வந்து முன்னெடுக்க போறாரு, என்ன மாதிரி வார்த்தைகளை வந்து மக்கள் மத்தியில வந்து நம்பிக்கையை விதைக்கிறதுக்காக சொல்ல போறாரு, இப்படி நிறைய கேள்விகள் எனக்கும் எழுந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு அவருக்கு வந்து எதிர்வினைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு மனசை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்பொழுது யாரையுமே எதிர்த்து பேசாதப்போ, யாரையுமே வந்து தவறாக விமர்சிக்காதப்போ, அவர் மேலே எல்லா விமர்சனங்களும் வந்து விழும்போதே நமக்கு ஒரு விஷயம் தோணும், இந்த மனசை நல்லது செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு, அவரை ஏன் இத்தனை பேர் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். ஏன் தடுக்கிறாங்க, தடுப்பதுக்கு உண்டான காரணம் என்ன, அவர்கிட்ட அப்படி என்ன அழுத்தமான விஷயம் இருக்கு. ரஜினி சார் வந்து 1995 கொடுத்த பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு அப்போ ஞாபகம் வந்துச்சு. அதாவது வந்து என்னை பார்த்து யாரும் பயப்பில்லப்பா, என்னை பார்த்து யாருமே பயப்பில்லை, எனக்கு பின்னாடி நீங்களாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஜினி சார் சொன்னார். மற்றவங்களுக்கு அந்த பயத்தை வந்து ரஜினி சார் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு மிகப்பெரிய அளவுக்கு நான் உணர்ந்தேன். டிசம்பர் 31 அப்புறம் அவர் நிறைய பேட்டிகள் கொடுத்தாரு. ஒவ்வொரு பேட்டிகள்லையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளாம் பேசுவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூசும் நமக்குலாம். அரசியல்வாதியை பார்த்தாலே நமக்கு ஒரு நம்பிக்கையே வராது, அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பான், என்னதான் சொன்னாலும் சரி அவன் நமக்கு நல்லது செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஒரு டீ கடையில் போயிட்டு உட்காந்து நிம்மதியாக நம்ம அரசியலை பற்றி பேச முடியாது, எவன் வந்தாலும் நமக்கு நல்லது செய்ய போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நான் 20 வருஷத்துக்கு மேலே ரஜினி சார் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால அவருடைய வார்த்தைகளுக்குள்ளே இருந்த அந்த உண்மையான ஒரு அழுத்தமான ஒரு அரசியலுக்கு உண்டான ஏக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிழைப்பு தேடி வந்த ஒரு சாதாரண நடிகன் தான். அந்த நடிகனுக்கு வந்து தமிழக மக்கள் கொடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாரும் எதிர்பார்க்க முடியாது. அது ரஜினி சாரே சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த தமிழ் சினிமா எனக்கு போட்ட பிச்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதுவரைக்கும் எந்த தமிழ் சினிமா நடிகனும் சொன்னது கிடையாது, ஏன் தமிழகத்திலேயே பிறந்து வளர்ந்த எந்த ஒரு பெரிய நடிகனும் இதுவரைக்கும் சொல்வதற்கு துணிந்ததே கிடையாது ரஜினி சாரை தவிர. தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய புகழை வந்து மக்கள் போட்ட பிச்சைன்னு சொல்கிற தைரியம் வந்து இங்கே இருக்க எந்த ஒரு நடிகனுக்கும் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷனுக்கே வராது. எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்தாலும் நம்ம அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு பண்பு அப்படிங்கிற விஷயத்தை நான் உணர்ந்தேன். டிசம்பர் 31ஆம் தேதி அரசியலுக்குள்ளே வருவது உறுதினு சொல்லி முடித்ததுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு, என்ன மாதிரி ஸ்டாண்டிங் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா மீடியாக்களும் வந்து பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஜனவரி 1ஆம் தேதி அவர் வந்து ஒரு வெப்சைட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, ரஜினி மக்கள் மன்றம் .org அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் உங்களை வந்து இணைச்சிக்கலாம். இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத எல்லா மன்றங்களையும் ஒன்று திரட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியலில் மாற்றம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லா மக்களையும், எல்லா இளைஞர்களாகட்டும் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி நம்மளுடைய மன்றத்துக்குள்ளே கொண்டு வரணும். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு தெருவிலையும் ரஜினி மக்கள் மன்றம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரஜினி சார் சொன்னார். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற முதல் பணி அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அந்த முதல் பணியை இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்தவங்க செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 65,000 பூத் கமிட்டிக்கு உண்டான வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. மன்றத்தில் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செயல்படக்கூடிய விஷயங்களை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க. 1 கோடி பேரை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ரஜினி மக்கள் மன்றத்துடைய எண்ணிக்கை வந்து நகர்ந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் சொன்னார். இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்க நேரத்தில் வந்து ரஜினி மக்கள் மன்றத்துடைய விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேற்று ஒரு புத்தகம் வந்து வெளியாகுது. 30 பக்கங்களுக்கு மேலே இருக்கிற அந்த விதிகள் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறோன்னா மக்கள் மத்தியில் என்னென்ன விஷயங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க, மக்கள் ஏற்கனவே இருக்க அரசியல் கட்சிகள் மூலமாக என்னென்ன விஷயங்கள் வந்து மக்கள் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் மட்டும் நம்ம பேசி முடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ரஜினி சார் தன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கொடுத்த எந்த பேட்டியாக இருந்தாலும் சரி அவருடைய ஒரு நிலைப்பாடு மாறவே மாறாது, உன்னுடைய குடும்பத்து மேலே மதிப்பு வை. அதே மாதிரி அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது சுயநலம் அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு பொதுநலம் அப்படிங்கிற பார்வை இருக்கணும். ஜாதி சமய வேறுபாடு இல்லாத ஒரு ஆன்மீக அரசியல் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்து நிறைய பேர் வந்து கேள்விகளாக வச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் வந்து பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மனிதம் சார்ந்த வார்த்தையாக மட்டும்தான் நான் பார்க்குறேன், ஆத்மார்த்தமான வார்த்தைகள். அவர் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சமய வேறுபாடோடு அவர் வந்து பழகியிருந்தாருன்னா அவரோட வாழ்க்கையில் இந்த 43 வருஷ வெற்றி அவரை நெருங்கி கூட பார்த்துருக்காரு. ஜாதி சமயம் இனம் இது எதுவுமே தேவைப்படாமல் இருந்தால் மட்டும்தான் மக்களை வந்து சந்தோஷப்படுத்த முடியும். நீங்கள் ஒரு சார்ந்து நின்னீங்கன்னா உங்களால் மக்களை மகிழ்விக்க முடியாது. மகிழ்விக்கவே
அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல பார்வை இருக்கணும் அப்படிங்கிறப்போ, மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களை வாழ்விக்கணும்னா எந்த அளவுக்கு பொதுநல பார்வை இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம உணர வேண்டியதா இருக்கு. விதிகளிலே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, அந்த கொடி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து மிக முக்கியமான அம்சம். அது என்னன்னா, சுயத்தம்பட்டம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியை நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நான் தான் வந்து ரஜினி மக்கள் மன்றத்துடைய ஆள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசுல அந்த பெருமை இருக்கணும், ஆனா அதை விட மிக முக்கியமா நம்மளுடைய மனசுக்குள்ள எல்லாமே மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற பொதுநலம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ரஜினி சார் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறார். நல்லது செய்யணும், நல்லது பேசணும், நல்லதே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்மகிட்ட வரணும். எத்தனை தடங்கல்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், நம்மளுடைய பார்வை எல்லாமே, நம்மளுடைய எய்ம் எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். அந்த ரூல் புக் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து நம்மளை வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒழுக்கமான ஒரு மைண்ட் செட்டை முதல்ல வச்சுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகன் அப்படின்னு ரசிக்கும் போது ஒரு தியேட்டருக்குள்ள போகும்போது கத்தி கூச்சலிட்டு சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நம்மளுடைய வேலை வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான். ஆனா அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம இறங்கும் பொழுது மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறோம், ஏழைகளை சந்தோஷப்படுத்துறோம், இது வரைக்கும் வாழ்க்கையில வந்து சந்தோஷத்தை பார்க்காதவர்களை தேடி அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு பரிசளிக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 120 மேற்பட்ட கட்சிகள் இருந்தாலும் அந்த அத்தனை கட்சிகளும் நம்மளுடைய மேல வந்து பார்த்தீங்கன்னா அம்புகளை வந்து விட்டுக்கிட்டே தான் இருப்பான். எதிர்ப்பு அம்புகள் நம்ம மேல விழுந்துகிட்டே தான் இருக்கும். அம்பை பிடிங்கி போட்டுட்டு நம்ம பாட்டு முன்னேறி போயிட்டே இருக்குமே தவிர, அம்பு குத்திருச்சுன்னு சொல்லி வலிச்சுட்டு பின்னாடி போயிட்டோம்னா நம்ம யுத்தத்துக்கு தயாரா இல்லைன்னு அர்த்தம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு அப்படிங்கிற விஷயம். எதுக்கு பொறுப்புகள் வந்து ஒதுக்கப்படுது அப்படின்னா, மக்கள் அனைவரையும் நம்ம கிட்ட வர அத்தனை மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இயக்கத்துக்குள்ள கொண்டு வரும்பொழுது அவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தரம் பிரிக்கல, அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம், அவங்க எல்லாத்தையும் ஒரு குடைக்கில கொண்டு வரோம். ஏன்னா ஒரே ஆள் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு இயக்கத்தில் சேரும் பொழுது அவங்க அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்பார்வை இடுகின்ற ஒரு வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பொறுப்பு சம்மந்தப்பட்ட வேலை. ரஜினி சார் வந்து ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையில் சொன்னார், நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வேலை செய்றீங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிற ஒரு சாதாரண கண்காணிப்பாளன் தான் நான், ஜனங்களோட சாதாரண பிரதிநிதி தான் நான் அப்படிங்கிற விஷயத்த December 31 சொல்லிட்டார். அந்த விஷயத்தை தான் இந்த விதிமுறைகள் புத்தகத்திலையும் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் வந்து வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காங்க, இதில் எழுத்துலையும் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தில் நான் பார்க்குறேன். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சமூக ஊடகங்களில் வந்து நம்மளுடைய கருத்துக்களை பகிரும்போது கண்ணியத்தோடு பகிரணும். தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தன்னுடைய சொந்த கருத்து, இப்போ நான் பேசுகிற கருத்து வந்து என்னோட சொந்த கருத்து அப்படின்னா, அந்த கருத்தில் வந்து மன்றத்துடைய பெயரை வந்து நான் உபயோகப்படுத்தக்கூடாது. இது வந்து என்னுடைய கருத்து, இது என்னுடைய சொந்த கருத்து, நான் சொல்கிறேன். ரஜினி சாரோட வாழ்க்கையிலேருந்து நான் என்னோட வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொன்னால், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு ஸ்டாண்டிங், அதாவது ஒரு நிலைப்பாடை வந்து ரஜினி சார் எடுப்பார். அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதிவுகளாக சொல்லணும். அவர் என்ன சொன்னாரோ அந்த விஷயங்களை வந்து நம்ம பகிரணும். அவருடைய நிலைப்பாடு என்னவோ அதை நோக்கி மட்டும்தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும். அவர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி மக்கள் மன்றத்துக்குள்ளே எடுத்த எந்த முடிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பொலிட் பண்ணுற மாதிரியோ, இல்லை சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரியோ, சாமானிய மக்களுடைய உணர்ச்சிகள் கூட விளையாடுற விஷயத்தை அவர் செய்யலை. ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொது நலத்தோட அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டாமல் ஒரு சரியான முடிவை, உண்மையான முடிவை வந்து அவர் எடுக்கிறார். அந்த முடிவு ஒரு சரியான அரசியல் பாதையை நோக்கி நகரம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர் இருக்கார். இதை பார்த்தாலும் எதிர்த்து பேசுகின்ற அரசியல் அப்படிங்கிற விஷயம் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அரசியல் மத்தியில் ஒரு நேர்மறையான அரசியல, கட்டுக்கோப்போட ஒழுக்கத்தோட ஒரு அரசியலை வந்து கொண்டு வந்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து ரஜினி சார் வந்து அரசியலை பண்ண முடியும் நம்புறார். அந்த நம்பிக்கையை வந்து பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த விதிகள் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதவாக்காக எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படணும். ரஜினி சாரை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு மன்றத்து உறுப்பினரும் செயல்படணும். ஒட்டு மொத்தமாக அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக உட்காந்து படித்து ஒரு வீடியோ போட்டுட்டு போயிடலாம், அது மட்டும் இங்கே பத்தாது. நம்ம எல்லாத்துடைய மனசுக்குள்ளேயும் அரசியலுக்கு உண்டான ஒரு ஏக்கம் இருக்குது. நம்மளுடைய மனசுக்கு நெருங்கிய ஒரு அரசியல் இங்கே நடக்காதா? ஒரு சாமானியன் ஜெயிக்க மாட்டானா? ஒரு சாமானிய மக்களுடைய வழிகளை புரிஞ்ச ஒருத்தன் தலைவனாக மாட்டானா அப்படிங்கிற இயக்கம் நம்ம எல்லாத்துடைய மனசுலையும் இருக்குது. இந்த ஜாதி, மதம், இனம், மொழி, இந்த எல்லா வேறுபாடையும் மறந்து ஒரு சாதாரண தமிழக குடிமகனாக, ஒரு சாமானியனாக உட்காந்து ஒரு மணி நேரம் மட்டும் இந்த புத்தகத்தை படித்து யோசிச்சு பாருங்கள். இந்த விதிகளை படித்து யோசிச்சு பாருங்கள். இதில் வந்து அந்த புத்தகத்துடைய லிங்க்கு போட்டிருக்கோம், எடுத்து படித்து பாருங்கள். படித்து முடிச்சுட்டு உங்களுடைய அரசியல் ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்துக்கு இந்த புத்தகம் என்ன முடிவை சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், வர்த்தக பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவ பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களுக்கும் அந்த புத்தகத்தில் விளக்கம் சொல்லியிருக்காங்க.
ஒரு டீசர் மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, எங்களுடைய அரசியல் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாக தமிழக அரசியலுக்குள்ள ஒரு நேர்மையான ஒரு நேர்மறையான அரசியல் வந்து உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது அதற்குண்டான வெளிச்சம் உங்களுடைய மனசில் தெரியும். ஒரு ரஜினி ரசிகனாக இதை நான் சொல்லலை, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆகணும், அந்த மாற்றம் அழுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு சாமானிய ஒரு சாதாரண தமிழக குடிமகனா கேட்குறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் பேசுவோம், இன்னும் நிறைய இருக்கிறதுக்கு பேசுவதற்கு பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.